ஹாய்லியாஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பிரியாணிலேயே நிறைய வெரைட்டி இருக்குது நம்ம அந்த என்ன தான் நம்ம பண்ணினாலும் முஸ்லீம்ஸுங்க மாதிரி கல்யாண வீட்டில் சாப்பிட்ற பிரியாணி மாதிரி நமக்கு அந்த டேஸ்ட்டு மாட்டேங்குது இல்லையா ஸோ அதுக்கு தான் ஒரு சூப்பரான டிப்போடு இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க இது நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லாருமே கேட்பாங்க எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஸோ எந்த பாத்திரத்தில் பண்ணுறீங்களோ அந்த பாத்திரத்தில் நான் டபராக எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் ரொம்ப சூடாகணும் அப்படின்னு கிடையாது எண்ணெய் விட்டதுக்கப்புறமா ஆனியன் சேர்த்துக்கலாம் நான் வந்து முக்கால் கிலோவில் எடுத்துருக்கேன் முக்கால்லேருந்து ஒரு ஒரு கிலோ அரிசி எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு அரை கிலோ வெங்காயம் போட்டிருக்கேன் இந்த ஸ்பைசஸ்லாம் வந்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மூணு எடுத்துக்கலாம் கிராம்பு பட்டை ஏலக்காய் அந்த அன்னாசிப்பூ பூ அவ்வளோதான் இதெல்லாமே ஒரு ரெண்டு மூணு துண்டு எடுத்துக்கிட்டு ஈச் ஒன் கிராம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் எடுத்து வச்சிருக்கேன் இன்னொரு பக்கம் ஸ்டாவில் நம்ம ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் வந்து நல்லா எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகியிருக்கு தெரியுது இல்லைங்களா இதுதான் வந்து பிரியாணிக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அண்ட் பிரியாணியுமே ரொம்ப ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான காரணமும் இதுதான் தான் ஸோ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகும் இப்போது தண்ணி நல்லா கொதிக்க பாருங்க பாருங்கள் எல்லாம் நல்லா நமக்கு அந்த புகை வருது இல்லைங்களா இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா ப்ரவுன் கலர் ஆகியிருக்கு இதில் கட் பண்ணி புதினா இலையை சேர்த்துக்கலாம் கூடவே கொத்தமல்லி இலையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது ஒரு அது நூறு கிராம் இது ஒரு ஐம்பது கிராம் ஸோ இதையும் உள்ளே சேர்த்துக்கிட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் அந்த எண்ணெயில் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு உங்களுக்கு வதங்கி வரணும் எந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ தண்ணி நல்லா இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கிறது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரிசியை போடணும் அதுக்கு முன்னாடி போடக்கூடாது அரிசியை போட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் தான் அரிசியுமே நல்லா ஹைஃப்ளேமில் நல்லா உங்களுக்கு கொதிக்கும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு கொதி விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்துருங்க அரிசிமே நமக்கு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் வேக வைக்க போகிறோம் இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு நம்ம கண்டிப்பாக போட்டுருணும் வாயில் வச்சு பார்த்தா உப்பு உரைக்கணும் அந்தளவுக்கு உப்பு இருக்கணும் இப்போ பாருங்கள் புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்தாச்சு அது கூட பச்சை மிளகாவும் இஞ்சியும் போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம் இப்போ நமக்கு ரைஸ் ஒரு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு கொதி வந்தோடனே போட்டு மூடிட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் சாதத்தை இப்போது இதில் இஞ்சியெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா வதக்கிடலாம் இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேம் குவான்டிட்டி எவ்வளோ ஆனியன் எடுக்கிறோமோ அதே குவான்டிட்டியில் தக்காளியும் அரை கிலோ நான் எடுத்திருக்கேன் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு கூடவே சால்ட்டு போட்டு நம்ம வதக்கும்பொழுது சீக்கிரமாகவே நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்கிரும் நல்லா இதை நம்ம வதக்கிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா தனித்தனியாக வந்திருக்கு இல்லைங்களா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம இதை வதக்கி எடுத்துக்கணும் பாருங்கள் என்ன எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு நான் எக்ஸ்ட்ரா ஆயிலாக எதுவுமே சேர்க்கவே இல்லை இது கூட தேவையான அளவுக்கு நம்ம மிளகா தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகா தூள் சேர்க்குறேன் உங்கள் கிட்டே காஷ்மீரியன் சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க அது இன்னுமே கலரை வந்து நமக்கு இனிமேல் நல்லா என்னன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போட்டுக்கோங்க இப்போதைக்கு என்கிட்ட இல்லை நான் நார்மல் சில்லி பவுடர் தான் போடுறேன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலா மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆகட்டும் ஒரு ஒரு நிமிஷம் போல் இது நல்லா நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த எண்ணெயிலே அந்த மிளகா தூள் இறங்கி எவ்வளோ கலர் பாருங்கள் நல்லா நமக்கு ரெட்டிஷாக இருக்குது இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் இப்போ நான் ஒரு லிட்டர் சிக்கன் ஆட் பண்ணுறேன்னா அதுக்கு நான் கரெக்டாக எயிட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து நைன் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் கணக்கு வச்சுக்கோங்க ஸோ தண்ணி நல்லா சேர்த்துட்டு அந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் சேர்க்கலை நோட் பண்ணுங்க இந்த இடத்துல நான் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டனாக இருந்தால் நம்ம மட்டனும் போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கிட்டு போடலாம் பட் நம்ம இப்போ சிக்கனை வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் நம்ம வேக வைக்க போகிறோம் ஸோ அதனால் தண்ணி ஊற்றிட்டு இந்த மசாலாக்கும் சிக்கனுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு அதையுமே சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க இந்த மாதிரி நல்லா சலசலான்னு கொதிக்கணும் நல்லா இன்னும் கொதிக்கணும் கொதித்து வர டைமில் தான் நம்ம சிக்கனை உள்ளே சேர்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இதில் வந்து நான் தயிர் தூள் உப்பு சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஸோ அதனால் நான் தயிர் வந்து மசாலாவில் சேர்க்கல இன்கேஸ் நீங்கள் போடலை அப்படின்னா நீங்கள் மசாலாவில் வதக்குறீங்களா தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் சிக்கனில் போட்டதுனால தயிர் இதில் ஆட் பண்ணலை போ சிக்கன் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ளே நமக்கு சாதத்தை வடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வெறும் ரைஸ் மட்டும் இங்கே இருக்குது பாருங்கள் இப்போது நமக்கு நல்லா சிக்கன் வந்து ஹைஃப்ளேமில் அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ சிக்கன் வந்து இருபதுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் மட்டும் தான் வெந்திருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிக்கன் பாருங்கள் வேகவே இல்லை இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் நமக்கு தேவை ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி இல்லையா வடித்து வச்சுருக்கிற அரிசி அந்த சாதத்தை உள்ளே சேர்த்துடலாம் பாருங்கள் அரிசி இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும் சாதத்தை உள்ளே சேர்த்துட்டு இப்போ நமக்கு தண்ணி பத்தலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணணும் இந்த மாதிரி இல்லாமல் தண்ணி பற்றாமல் இருக்கு எனக்கு ஸோ நான் வடிச்சிருக்கேன் இல்லையா அந்த தண்ணியவே சேர்த்து நான் உள்ளே சேர்த்துக்கணும் எப்படி இருக்கணும்னா சாதமும் அந்த சிக்கனோட கிரேவியும் ஈவனாக இருக்கணும் எதுவுமே கூட குறைய இருக்கக்கூடாது ரெண்டுமே ஈவனாக இருக்கும்போது மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா சுற்றி புகை வரும் அப்படி புகை வர ஆரம்பித்த உடனே நம்மளோட ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு உங்களோட ஸ்டவ் பேஸ் பண்ணி அது அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸோ மறுபடியும் புகை வரும் சுற்றி அந்த மாதிரி புகை வந்துச்சுன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதும் புகை வந்துடுச்சுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வெயிட் போட்டது இப்போ பாருங்கள் நல்லா ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் நமக்கு எல்லா தண்ணி அந்த புகை வரும்போது தான் நமக்கு தெரியும் எல்லா தண்ணியும் வடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ இப்போ பாருங்க எனக்கு கரெக்டாக பத்து நிமிஷம் ஆகியிருக்கு ஹை ஃப்ளேம் அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் தம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நான் சிம்ல வச்சதுக்கு அப்புறமா எனக்கு பக்காவாக வெந்து நல்லா ரெடியா இருக்கு சாதமும் சேமியும் மாதிரி உதிரி உதிரியாக இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்